எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. ஸோ ஒரு பர்சனல் லோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 ஸ்மார்ட்டான வழிகள், நீங்கள் எதுக்கெல்லாம் வந்துட்டு பர்சனல் லோனை யூஸ் பண்ணுறலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, டெட் கன்சாலிடேஷன். ஸோ உங்ககிட்ட வந்து மல்டிபிள் லோன்ஸ் இருக்குது, இல்லை மல்டிபிள் கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ட்ரபிளில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் லோன் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா குட்டி குட்டி லோன்ஸையுமே நீங்கள் கட்டி முடிச்சுட்டு ஒரே சிங்கிள் ரீபேமெண்ட், அதாவது உங்கள் பர்சனல் லோனுக்கு நீங்கள் கட்டலாம். ப்ளஸ் இந்த பர்சனல் லோன்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப லோவான இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஸோ எமர்ஜென்சி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நமக்கு திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், நம்ம எங்கேயாவது வெளில ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பில் கட்டணும், ஸோ இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் சேவிங்ஸையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ தொடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக போய் ஒரு பர்சனல் லோன் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு வெறும் ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு பர்சனல் லோன் எடுத்து உங்கள் எமர்ஜென்சி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, ஃபார் எஜுகேஷன். ஸோ இப்போலாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்காக நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபீஸ் கட்டணும், நமக்கு டக்குன்னு வந்து 3 லட்சம் 4 லட்சம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்க சான்ஸ் இல்லை, இந்த அதுவும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாகவே வந்து நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுத்து நீங்கள் உங்கள் எஜுகேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பர்சனல் லோன் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்பர் 4, ஃபார் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ திடீர் நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும், அக்காமடேஷன் புக் பண்ணும், இல்லை ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனல் லோன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்பர் 5, ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு நிறைய செலவு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ரொம்ப கவலைப்பட தேவையே இல்லை, நீங்கள் உங்கள் சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை அந்த பெரிய பிஸ்னஸ் லோன் எடுக்கவோ தேவையே இல்லை, நீங்கள் டைரெக்டாக பர்சனல் லோன் போகலாம். ஏன்னா நீங்கள் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அகெயின் பர்சனல் லோனுக்கு வந்துட்டு வேறு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், பிஸ்னஸ் லோன்ஸ்க்கு வந்து எப்பவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்துட்டு பர்சனல் லோன் யூட்டிலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து நிறையா லோன் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு பர்சனல் லோன் எடுத்து அந்த லோன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி எப்படி கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை எப்படி ஐபிஓவில் வந்து நுழையிறது, இல்லை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை எப்படி வந்துட்டு நிறைய காசை பாரிச்சு உடனே பணக்காரனாயது, இதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் மணி.